Hey all, welcome back to Kitchenclicksbymano. இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் ரெசிபிஸ் பார்க்க போறோம். இந்த ரெண்டு ரெசிபியுமே ஒரு சூப்பரான ஹெல்தியான சிம்பிளான ரெசிபிஸ். ஒன்று பருப்பும் சுரக்காயும் போட்டு ஒரு பருப்பு பண்ண போறோம். இதுக்கு காம்பினேஷனாக ஒரு சைட் டிஷ் செய்ய போறோம். சிங்கப்பூர்ல டோஃபு ரொம்ப ஃபேமஸ். அந்த டோஃபுவை வச்சு லாங் பீன்ஸ் போட்டு ஒரு பெரட்டல் மாதிரி பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், சீக்கிரமா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி சுரக்காய் பருப்பு. குக்கர் பிளேஸ் பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் நறுக்கினதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. சுரக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அந்த எண்ணெயிலேயே. சுரக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுரக்காய் கொஞ்சம் வெந்த அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே ஊற வச்சுருக்க சிறுபருப்பை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக துவரம்பருப்பையும் இங்கே சேர்த்துக்கலாம். நான் சிறுபருப்பை சேர்த்து செய்கிறேன். பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டப்புறம் சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு காய்கறி மசாலா எல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லிட்டை மூடி 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு மத்த வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க. இது ஆப்ஷனல் தான். மத்த வச்சு கடையும் போது இன்னும் கிரேவி நல்லாயிருக்கும். கடையிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். கடைஞ்ச அப்புறம் சப்பாத்திக்கு இல்லை சூடான சாப்பாடுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட அருமையாக இருக்கும். இதுக்கு இப்போ சின்ன தாளிப்பு பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து 1 கை அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன வெங்காயம் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி பருப்போடு கலந்து விட்டுருங்க. நல்ல கமகமான வாசனையாக சூப்பரான சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு சுரக்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாப்பாடுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறந்துடாமல் கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்புக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ரெசிபி செய்யணும் இல்லையா? அதுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு சிங்கப்பூர் ரெசிபி இந்தியன் ட்விஸ்டோட டோஃபுவை வச்சு செய்ய போகிறோம். டோஃபுவும் லாங் பீன்ஸும் போட்டு ஒரு பெரட்டல் மாதிரி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு அளவுக்கு நறுக்கி சேர்த்து நல்லா அதை சாட்டே பண்ணிடுங்க. அது சாட்டே ஆன அப்புறம் 2 சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் டோஃபுவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கியூப்ஸ் அளவுக்கு இந்த டோஃபு நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. டோஃபு வெங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். டோஃபு நல்லா வெந்து வரணும், ஒரு கோல்டன் ப்ரௌனாக. கொஞ்சம் கலர் மாறினவுடனே கட் பண்ணி வச்சுருக்க லாங் பீன்ஸை சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட அப்புறம் பீன்ஸ் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட காரம் பத்தலைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்து கிளறி விட்டுருங்க.
ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது தனி மணம் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியான ஸ்பைசஸ் தெரிஞ்சுனா இன்னமும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. டோஃபுவும் பீன்ஸும் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளித்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. இப்போது ஒரு சூப்பரான சுவையான டோஃபு பீன்ஸ் பெரட்டல் ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ். நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஒரு சிங்கப்பூர் ரெசிபி உங்களுக்காக. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். டோஃபுக்கு பதிலாக பன்னீரை சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம். ஆனால் பன்னீர் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டோஃபு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான சிம்பிளான ஹெல்த்தியான லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டடா பபாய் ஃப்ரம் கிச்சன் கிளிக்ஸ் பை மனு. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.